விரைவு செய்திகள். விழுப்புரத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இரண்டு நாள் நடைபெறும் சிறப்பு தூய்மை பணியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள 42 வார்டுகளில் 100% தூய்மைப் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு விழுப்புரம், திண்டிவனம், கோடக்குப்பம் உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த 542 பணியாளர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் இந்த பணியினை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். இதில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆர் லட்சுமணன், நா புகழேந்தி, மாவட்ட ஆட்சியர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று முதற்கட்டமாக 21 வார்டுகளிலும் நாளை 21 வார்டுகளிலும் இந்த தூய்மைப் பணிகள் நடைபெறுகின்றன. பள்ளி கட்டிடங்களின் தரம் குறித்து உரிய முறையில் ஆய்வு நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் இன்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் செய்தியாளரிடம் பேசினார். அவர் பள்ளி கட்டிடங்களின் தரத்தை மேம்படுத்த உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். பள்ளி மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஏப்ரல் இறுதியில் அல்லது மே தொடக்கத்தில் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சேலம் விருதாச்சலம் இடையே 156 கிலோமீட்டர் தூரம் மின்சார ரயில் இயக்குவதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளதை தொடர்ந்து சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்த சோதனை ஓட்டத்தை சின்னசேலத்தில் தென்னக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ கே ராய் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். எனவே சேலத்திலிருந்து விருதாச்சலம் வரை மிக விரைவில் மின்சார ரயில் சேவை தொடங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆவண எழுத்தர் நல நிதியத்திற்காக பத்திரப்பதிவிற்கு வரும் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் ஆவண எழுத்தர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள நலநிதியம் முழுமையான செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் உறுப்பினராக சேர நுழைவு கட்டணமாக 1000 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் நல உதவிகளை பெறுவதற்கு தகுதிகள் மற்றும் நடைமுறைகள் உருவாக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நடப்பு கரீஃப் பருவத்தில் இதுவரை 443,49,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் சுமார் 87,000 கோடி ரூபாய் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இம்மாதம் வரை சுமார் 1,338 கோடி ரூபாய் அளவுக்கு உணவு தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டதால் 95,310 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.